அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில் 2023 எப்படி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் பலன் பார்க்குறோம். இன்றைக்கி அஸ்வின் நட்சத்திரம் 3 பாதம். ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் நல்லது நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் முயற்சிகளுக்கான காலம் இது தான். நீங்கள் இப்போ தான் முயற்சி பண்ணுங்க. கடவுள் பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு உங்களுக்கு. நீங்கள் இந்த நேரத்தை முயற்சி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதை சொல்லலை, இந்த கரெக்டான அதான் சரியான முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தொடக்கத்தோடைய முதல் புள்ளி. இப்போ நம்ம வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் என்ன பண்ணுறோம், அந்த முழு கிரவுண்டும் நமக்கு வந்து தொடக்க புள்ளியாக இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல 10:51 அப்படின்னா அந்த 51 தான் முகூர்த்தம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த தொடக்கம்தான் நமக்கு, அந்த தொடக்கம்தான் நம்ம முகூர்த்தம். அதுக்கு பின்னாடி வரக்கூடியது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட முயற்சியால் தான் அது எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய முடிவு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் பலமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எதிர்கால திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னா நடக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, தடங்களாகி தடையாகி பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து திருமணத்திற்கு மட்டும் முயற்சி பண்ண வேண்டாம், அப்படி நடக்குமா அப்படின்னு நடக்காது. அதுக்கான காலதூரம் உங்களுடைய ஜனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து நம்ம பொதுவான பலன்களை பேசிகிட்டு இருக்கோம். இல்லை சார், எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. படிப்பு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக வந்து தொழில் சார்ந்த கல்விகள் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து மரைன் சம்மந்தப்பட்டது, அதுவும் வந்து இடம் சம்மந்தப்பட்டது, சிவில் சம்மந்தப்பட்டது, அரசு போட்டித்தேர்வு சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் படிக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, அப்பா சார்ந்த கல்வி. எங்கள் அப்பா வந்து பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காங்க. நான் விவசாயம் சம்மந்தப்பட்ட டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத இந்த நேரம் சொல்ல முடியும். இல்லை சார், இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் ஒரு வாய்ப்பு உண்டு, படிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியதில்லை. இல்லை இல்லை, நான் வந்து என்னுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் 100% வெற்றியாக இருக்கும். சார், நான் இப்போ வீடு வாங்கலாமா, வீடு வாங்கலாம். கண்டிப்பாக இந்த வீடு அமைப்பு உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு பழைய இடம் இருக்குது, இடமாக வாங்கிக்கலாம், சொத்தாக வாங்கிக்கலாம், வீடாக வாங்கிக்கலாம், பழைய வீடாக வாங்கிக்கலாம். பழைய வீடு வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை சார், சுகம் சந்தோஷமாக எப்படி இருக்கும், கண்டிப்பாக சுகம் சம்மந்தப்பட்டது ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது. அம்மா சம்மந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம், தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனை இருக்கும் இந்த காலகட்டத்தில், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை சார், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக பேர் புகழ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. காதல் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில், காதல் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் இந்த அப்பா அம்மாவை பேச்சை மீற மாட்டாங்க, அது ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனையில் இருக்காது. இல்லை சார், நோய் சார்ந்தது வழக்கு சார்ந்தது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும், ஆனாலும் அது வந்து பெரிய லெவலில் போய் பிரச்சனையே ஆக்காது. கை மற்றும் காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண உறவுகள் சம்மந்தப்பட்டது எதிர்பாராத திடீர் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் அதில் முடிவு பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் வந்து நிகழ்வுகளை வந்து கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, தடையாகி அந்த பிரச்சனையாகி அது முடியக்கூடிய அமைப்பு உண்டு. ரொம்ப பொறுமையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேசி முடிவு பண்ணி பார்த்து அதை முடிவு பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இல்லை சார், ஏதாச்சும் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமா, கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஜாதகருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட இல்லை மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும். அதேமாரி அப்பாவுக்கு இந்த காலகட்டம் அப்பாவுக்கு பேர்புகள் உண்டு. தொழிலில் மாற்றம் உண்டா, இப்போ ஒன்றும் மாற்றம் கிடையாது. முதலீடு மட்டும் இப்போ புதிய முதலீடு பண்ண வேண்டாம். லாபங்கள் உண்டா, பெரும் லாபம் உண்டு, பெரும் யோகம் உண்டு, பெரும் செல்வம் உண்டு, திடீர் யோகம் உண்டு. இப்போ நட்சத்திர புள்ளி வந்து இந்த 2023 இந்த அஸ்வினி நட்சத்திரம் 3 பாதத்து மட்டும் ஒரு குருட்டு யோகம்னு சொல்லுவோம், திடீர் யோகம்னு சொல்லுவோம், விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம்ல, இந்த விபரீத ராஜயோகம் இதுக்கு உண்டா, உண்டு. சரிங்க சார், எனக்கு வந்து தூக்கம் சம்மந்தப்பட்ட இருக்கும், தூக்கம் சம்மந்தப்பட்டது கடனாலையும் வருமானத்தாலையும் பணம் அதிகமாக வர்றதாலையும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி தொழிலாளோ இவங்களுக்கு வந்து தூக்கம் சந்தோஷத்தில் இருந்தாலும் சில பேர் தூங்க மாட்டாங்க, ஆனால் பிரச்சனைகளையும் தூங்க மாட்டாங்க. இவங்க ரெண்டுமே கலந்து இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு. அதற்கு இந்த காலகட்டம் ஒரு 2.5 கலந்த காலம் தான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சில நபர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்தோட 100 விளையும். நான் உதாரணத்துக்கு ஒரு வயல் விளைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு வயலுக்கான வருமானம் என்னமோ அது அவ்வளோ தூரம் இருக்கும்.
அதுவே நான் 100 வயலில் விதைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 100 வயலில் இருக்கக்கூடிய வருமானம் எனக்கு இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் விதைங்க, உங்கள் வாழ்க்கை வந்து செம்மையாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 3 பதம் மிகப்பெரிய ஒரு வரம் தரும் வாண்டாக அமையுது.